மாரடைப்பு போன்ற இருதய நோய்கள் இந்தியர்களின் உயிரிழப்பிற்கு முதற் காரணமாக இருக்கின்றன. பீடி, சிகரெட் ஆகியவற்றை புகைப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் உயிரிழக்கின்றனர். புகைப்பிடிப்பது மாரடைப்பிற்கான அபாயத்தை இரட்டிப்பாக்குகிறது. இந்தியாவில் உயிரிழப்புகளுக்கு மாரடைப்பு முதல் காரணமாக இருக்கின்றது. இந்தியால வயது வந்தவர்களின் உயிரிழப்புக்கு மாரடைப்பு முதல் காரணமா இருக்கு. இது உங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரை உண்மையும் கூட. ஆனா நீங்க எளிய நடவடிக்கைகளை மேற்கொண்டா இருதய நோய்களால ஏற்படும் உயிரிழப்பை 25% வரை குறைச்சிடலாம். முதலாவது மாரடைப்பு எச்சரிக்கையாகும். இரண்டாவது முறை மாரடைப்பால் உயிரிழப்பு ஏற்படலாம். புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கைவிட்டால் மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தை குறைத்திடலாம். புகைப்பிடிக்கிற பழக்கத்தை கைவிட விரும்பும் நபர்களுக்காக நீங்க கிளினிக் ஒன்று அமைக்கலாம். பொது இடங்களை புகைப்பிடிப்பதற்கு தடை விதிக்க நீங்க நடவடிக்கை எடுக்கலாம். எளிய நடவடிக்கைகள் இந்தியாவை உயிரிழப்பிலிருந்து காத்திடும். யஷ்பாலுக்கு வயது 45, ஆனால் அவருக்கு முதல் மாரடைப்பு ஏற்கனவே வந்துவிட்டது. அவர் கிரேட்டர் நோய்டாவில் ஒரு எம்என்சியில் சீனியர் இன்ஜினியராக வேலை பார்க்கிறார். இதுவரை அவர் தொடர்ந்து புகைப்பிடிக்கும் பழக்கத்தை கொண்டிருந்தார். ஆனால் இப்போது கிடையாது. அவர் தன்னுடைய பாடத்தை கற்றுக்கொண்டு விட்டார். அதுவும் கஷ்டப்பட்டுதான். அவர் முதலாவது மாரடைப்பிலிருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். அவர் மறுபடியும் அந்த ரிஸ்கை எடுக்க விரும்பவில்லை. திரு யஷ்பால் வர்மா 3 நாளைக்கு முன்னால தீவிர நெஞ்சுவலியோட எங்க கிட்ட வந்தாரு. ஆனா அவருக்கு இந்த அறிகுறிகள் 1 வாரமா அப்பப்ப இருந்து வந்துச்சு. ஆனா அவர் அதை புறக்கணிச்சு வந்தாரு. அது ஒருவேளை வாயுவா இருக்கலாம், தசைப்பிடிப்பா இருக்கலாம் அப்படின்னு அவர் நினைச்சாரு. கடைசிய 3 நாளைக்கு முன்னாடி அது நடந்துச்சு. நாங்க அவருடைய ECG-யை பார்த்தோம். அவருக்கு சின்ன அளவுல மாரடைப்பு ஏற்பட்டது அப்படின்னும், அவர் புகைப்பிடிப்பவர் அப்படின்னும் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. இனிமேல் புகைப்பிடிக்க மாட்டேன் என்று அவர் வாக்குறுதி அளித்திருக்கிறார். நிச்சயமா நான் விட்டுடுவேன், ஏன் முடியாது. நான் என்னுடைய குழந்தைகளை பாத்துக்குவேன். நான் 1 தடவை அனுபவிச்சிட்டேன். நான் எதிர்காலத்துக்காக முன்னெச்சரிக்கையா இருக்கணும் இல்லையா. யஷ்பால் புகைப்பிடிக்கும் பழக்கத்தை விட்டது மட்டுமல்லாமல் 3 முதல் 4 சாதாரண மருந்துகளை எடுத்துக்கொள்வதன் மூலமாக அவர் தன்னுடைய உயிரிழப்பின் அபாயத்தையும் 1/3 குறைக்க முடியும். அவை பீட்டா பிளாக்கர்ஸ், ஏஸ் இன்ஹிபிட்டர்ஸ், இரத்த அழுத்தத்தை குறைக்க டைரெக்டிக்ஸ் மற்றும் ஸ்டாட்டின்ஸ் போன்ற கொலஸ்ட்ராலை குறைக்கும் மருந்து. பெரும்பாலான இருதய நோயாளிகளை மாரடைப்பிலிருந்து காப்பாற்ற நீங்கள் உறுதிப்படுத்த வேண்டியவை ஒவ்வொரு சுகாதார மையத்திலும் பீட்டா பிளாக்கர்ஸ், ஏஸ் இன்ஹிபிட்டர்ஸ், இரத்த அழுத்தத்தை குறைக்க டைரெக்டிக்ஸ், கொலஸ்ட்ராலை குறைக்க ஸ்டாட்டின்ஸ் ஆகியவை இருக்கின்றனவா என்பதை. புகைப்பிடிப்பதற்கு விதிக்கப்பட்டிருக்கும் தடை அமல்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க மாவட்ட நிலையிலான கண்காணிப்பு கமிட்டி ஒன்று அமைக்கப்பட வேண்டும். உங்களுடைய மாவட்டத்தில் புகைப்படுத்தலை நிறுத்துவதற்கான கிளினிக்கை தொடங்குமாறு புகையிலை கட்டுப்பாட்டிற்கான தேசிய திட்டத்திற்கு எழுதுங்கள். எளிதான செயல்கள் உங்களுடைய மாவட்டத்தில் உயிரிழப்புகளை 25% வரை குறைத்திடும்.